இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் தமிழகத்தில் இன்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக எடுத்து இயம்ப வந்திருக்கும் தாளிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள். இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள். த பிளாட்டினம் டே, இது தமிழ் தேசிய புலிகளின் ஆரம்பிக்கப்பட்டது. கால அவகாசங்கள் கால ஓட்டத்தில் இன்றைய அரசியல் சூழலின் காரணமாக இந்திய அளவிற்கு இதை எடுத்து செல்கிறோம். டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள், அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான அரசியல், ஏழைகளின் இந்திரலோகம், அதுதான் டிடிஐ, டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஏதோ என்னைய கட்சியில் ஒன்றா இது இருக்காது. எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன். அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம், அதுதான் எங்கள் தாரக மந்திரம். இப்போது லாயர் பேசுவார்கள். அது அனைத்து மக்களும் கல்வியும் அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அரசியல் தெரிந்தால் மட்டுமே அதிகாரம் ஏழைகள் கையில் கிடைக்கும் என்ற உன்னதமான நோக்கத்துடன் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள், கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் என்ற தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்காகவே இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வளோதான், அதிகம் பேச விரும்பலை. நீங்கள் கேட்கலாம். ஆ, ஒரு நிமிடம், எப்படியும் பிரேக் பண்ணுவோம். இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவப்புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எய்துவிட்டார்கள். அதற்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி. நன்றி. இசை அரசி பவதாரணிய இறைவன் சொர்க்கத்தில் புகச் செய்வானாக. திருப்பூர்ல பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்களா? அவங்க கேட்பாங்க. பத்திரிகையாளர் பேசுவோம். சரி, அப்பா யாருப்பா வண்டி? அந்த வண்டி எடுத்துருங்க, வேகமா போங்க. உங்க வண்டியா? நீ எப்ப பார்த்தாலும் தடாலடி தான் வேலை பண்ணுவீங்களா? நாமக்கல்ல இருந்து வண்டி ஓட்டு வந்தீங்களே, அவங்களும் குடியேற்ற வேணாம். வாருங்கள் ஐயா, நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்கா முண்டக்கான்னு கேட்காம. ஆமாம், திரிசா நயன்தாரை பற்றிலாம் கேட்காதீங்க, தயவு செஞ்சு. ஆ, அதை சூட்சமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம். இராணுவ பலத்தோட வேங்கை புள்ளியோட பாய்ச்சலில் பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள், எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு, சரிங்களா? முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன், அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும். கண்டிப்பா வரவேற்கிறேன். நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில்,
ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க. 92 பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து 3-4 வருஷங்களாக பயணித்தேன். நானாக வெளியே வந்துட்டேன். அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1999 புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்டிருக்கேன். 100,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து 2009 10 வருடங்களுக்கு 2009 திருச்சியில் தனியாக நான் நின்று தோத்துட்டேன். அதற்கு பிறகு 1999 2009 2019 எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். 19 நாம் தமிழர் கட்சியின் மூலம் போட்டிட்டேன். 55,000 ஓட்டுகள் வாங்கினேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி அங்கே நான் போராடி அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள், டீ குடிக்கிறது, பரோட்டா போகிறது, மீன் பிடிக்கிறது, மீன்காரமாக உதவுறது, இளநீ வெட்டுறதுன்னு, அதுக்கு பேட்டன் ரைட்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரோ இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை. சரிங்களா, அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ 2024 நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் இல்லை. திட்டங்களை வகுத்து சரியாக நாங்கள் காயின் வகுத்து சரியாக எங்களுக்கு வந்து கப்பு தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அப்பா எங்கப்பா இங்கேருந்து கொடியை காணா பாவிகளா கொண்டாங்க முதல்ல புட்டின்னு ஒன்று தான் ஞாபகம் வந்துருச்சு. அப்படி துரோகிகளா இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ள கருப்பாடுகளா கொண்டாங்க வேமா, அது உங்கள் மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சுட்டீங்க. நியாயமா இது பத்தியா என்னடான்னு வந்தேன். முல்லை கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்க வகையில் 10 தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தரே கேட்குறீங்க, பொறுங்க. மற்ற நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. நில்லுங்க நில்லுங்க. ஆ மறுபடியும் கேளுங்க. அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோர்ட். எங்களுக்கு இப்போலாம் கோர்ட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. அடுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. எங்கள் அஜெண்டா வந்து அதுதான், மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிற எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணைய இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். ஏப்பா இப்போ தான் இப்போ நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ்வுக்கு முன்ன ஆரம்பிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்கிறேன், பல கட்சிகளில் இருந்தேன். சரிங்களா, இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நண்பர் என்னமோ கேட்டீங்களே, கேளுங்க ஐயா. ஆமாம் ஆமாம், இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை. அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த தேசியம் பெரியது. தமிழன் பிரதமர் ஆகணும். ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி, பல கருப்பையா மாதிரி, நல்லக்கண்ண ஐயா மாதிரி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு பிரதமராக கொண்டு வருவோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இல்லாட்டி வர்ற 2029 நடக்கும் இதுக்கப்புறம், இல்லையா? 24, 25, 26, 27, 28, 29 அதில் நாங்கள் 300 இடங்களில் போட்டியிடும். இதே டெமோக்ராட்டிக்
இந்தியா டெமோக்ராட்டிக் டைகர்ஸ், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், முழு நேரமாக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் கில்லுக்கீரையாகவோ எடுப்பார் கைப்பிள்ளையாகவோ இருக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன். தமிழ் தேசிய புலிகள், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள். காரணம், இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம், அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது. அதாவது திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை, அவரோட நோக்கத்தை, அவரோட ஜெனரஸ்னஸ், எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தான், பாராட்ட வேண்டிய விஷயம். சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரது சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போயிருந்துருக்கணும். இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம். நாங்கள் எங்கள் இதில் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டிருக்கோம். காந்தியார், தமிழர், இதில் எல்லாமே நீங்கள் கேட்டீங்களே, தமிழ் தேசியம் நாங்கள் விடலை. தமிழ் தேசியத்தின் தலைவர் அண்ணன் காயதே மில்லத்து இருக்கார், பெரியார் ஐயா இருக்கார், காந்தியார் இருக்கார், காமராஜர் இருக்கார், நம்மாழ்வார், இவர்கள் எல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம். திப்பு சுல்தான் மிஸ் பண்ணுறேன், ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன். அவர் மாவீரன் தான், அதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. நாங்கள் இந்திய அளவுக்கு இதை கொண்டு போகிறதுனால அவரை நாங்கள் வெறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எங்கள் அரசியல் வந்து இந்த மாநில மக்களுக்கு உரிமை பெற்றுத்தருவது, அதே நேரத்தில் தமிழ் ஈழம் முதல்ல பெற்றுத்தருவோம். அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை நாங்கள் வாங்கி கொடுப்போம். இது தேர்தல் அஜெண்டா, வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி. அதனால தான் நான் அந்த புலிகள்ங்கிற பேரை வச்சுருக்கோம். நாங்கள் பாய்வதற்கான புலிகள், பதுங்குவதற்கானவர்கள் அல்ல. வேறு ஏதும் சந்தேகங்கள்? கண்டிப்பாக போவோம், பார்க்க தானே போகிறீங்க. அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க, பழந்தின்னு கொட்டை போட்டாங்க. நாங்கள் பழம் திங்காமையே கொட்டை போடுவோம். ஆம், அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள். ஆமாம், நல்ல கேள்வி. நாங்கள் துண்டேந்தி பிச்சை எடுப்போம் இல்லையா. ஒரு கோயில் கட்டுறதுக்கு வந்து ஐயா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஐயா? அங்கே ஏன் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ, நல்ல கேள்வி கேட்டீங்க இல்லையா. நிதி ஆதாரத்துக்கு நீ என்ன செய்வ? நல்ல கேள்வி. ஆண்டவனை நம்பி இறங்கிட்டோம், தெருவில் போவோம். இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன், தனியாக கட்டக்கூடாது, கடன் வாங்கி கட்டக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன், நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல, அது ஒரு இதய கோயில். அங்கே ஆன்மாக்கள், பல நடிகர்கள், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர், மகேஜர் சுந்தரராஜன் அவர்கள், வி கே ராமசாமி அவர்கள், அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள், பிரேம் நசீர், கன்னட நடிகர் ராஜ்குமார், அப்புறம் இங்கே நாகேஸ்வர ராவ், இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமாக அங்கே தங்கிறது அவங்க புகழிடமாக அது விளங்கியது. அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால மடிப்பிச்சை வந்து பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம். அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றதை வச்சு நாங்கள் செலவழித்து நிச்சயமாக போராட முடியும். போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம். த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையார், உண்மையான தமிழகத்தின் விடியலாக அமையும். ஆ, அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர், நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து தனியாகவே இருப்பேன், கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார். அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு. சோறு மட்டும் சாப்பிட முடியாது, நமக்கு கூட்டு, பொரியல், தயிர், குழம்பு, சாம்பார், உப்பு, ரசம், இதெல்லாம் வேணும். அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு. அண்ணாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும். அதை எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? பதில் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே என்ன?
அது இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ இந்தியா பொதுக்கூட்டம் இப்போ இந்த அடுத்த மாதம் பல்லாவரத்தில் பண்ண இருக்கோம். அது தொடர்ந்து இங்கே நேற்றுலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கலந்த ஆலோசனைகள். ஆமாம், அதாவது யாருக்கு என்னங்கிறத இப்போ வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ அம்மையார் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, அதனால் கேட்குறீங்க. நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் 10-15 வருஷம் காங்கிரஸு தியாகியான பிறகு ராஜீவ்காந்தி தியாகியான பிறகு 10 வருஷத்துக்கு மேலே அவங்க அரசியலில் ஈடுபட முடியாமல் இருந்தாங்க. சோனியா மற்ற பலர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேரத்தில் அப்போயெல்லாம் இவங்க காங்கிரஸில் இருந்தவங்க தான் நினைக்கிறேன். அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான், பிரிஞ்சு போனவங்க தான். என்னோடய கருத்து நீங்கள் கேட்டதுக்கு ஒரு மூத்த எதிர்க்கட்சியாக காங்கிரஸுக்காகவும் அந்த உள்ளடக்கிய இந்தியா டிவிக்கு நான் சொல்ல வேண்டியது. காங்கிரஸாக இருக்கட்டும், இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் மூப்பனார் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் சரத்பவார், எல்லாம் அந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ அதெல்லாம் அவங்க சரி நம்ம தாய் கழகமாச்சே, இப்போது ராகுல் காந்தி பிரதமர் வரட்டுமே, ஏன் நம்ம பிரியங்கா காந்தி வரட்டுமே அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஒருங்கிணைச்சு அதில் ஒன்றும் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 34 வருஷமாக அந்த குடும்பம் எந்த அவர் இறந்ததுக்கப்புறம் எந்த பதவியிலையும் இதுலேயே இல்லை. ஒரு எதிர்கட்சின்னு அவங்க உருவாக்க விரும்பினா அப்படி ஒரு கூட்டணியை அவங்க அமைக்கலாம். இது என்னோடய ஆலோசனை. நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் கலந்து தான் முடிவு பண்ண முடியும், தன்னிச்சையாக நான் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக கப்பை தட்டுறோம், தூக்குறோம், அதுதான் எங்கள் லட்சியம். அரசியலில் பதவிக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் இறங்குறோம், மக்களுக்கான உரிமைகளை பெற்று தர்றதுக்கு தான். நில்லுங்க, நீங்கள் அங்கேருந்து யாருமே கேட்கல, நில்லுங்க, ரெண்டு பேரை மட்டும் சொல்லி விட்டு. ஆமாம் ஆமாம் ஆ, நான் முதல்லையே நான் சொன்னேன் பாருங்கள், முல்லைக்கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, குட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு வேண்டியது அடிப்படை மக்களுக்கான அரசியல் உரிமை. அதை பெரியார் சொல்லியிருக்கார். நான் சொல்கிறத நீ நம்பாத, சொல்கிறத செய்யாத. மானமும் அறிவும் பகுத்தறிவும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அதை சொல்லியிருக்காங்களா இல்லையா? மானத்தோட தமிழை வாழணுமா இல்லையா? தமிழனை பிரதமர் ஆக்கணுமா இல்லையா? மீனவை இன்னும் அடிபடாமல் காப்பாற்றணுமா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க? 40 MP வச்சுருந்தாங்களே, என்ன பண்ணாங்க இந்த 5 வருஷத்தில்? நாங்கள் யாரு கூட சேருவோம்? முன்ன முடிவு எடுக்கலை. எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும். நான் சொன்னேன், மிகப்பெரிய எளியவர்களை நம்ம மாதிரி இருந்த ஒரு இன்னும் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுட்ருங்க, தொடர்பு கொள்ளலாம். இந்த DTI டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஏர்டெலுக்கு நேராக நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் இருக்குது. இதுதான் தலைமைச் செயலகம். என்றைக்கு நீங்கள் வரலாம் அந்த இதில் யூடியூப்பில் ஆன்லைனில் அதற்கான உறுப்பினர்கள் இதெல்லாம் இணையலாம், தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய கரங்கள் இரு கரங்களும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கின்றன. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசுபிரான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களே, நல்லது, பாராட்டுறேன். அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க. நான் வந்து சும்மா இந்த அரிசி முட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது, இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரலை. தம்பி அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது எடுங்க, உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது, அது எடுங்க. இல்லை இல்லை, கீழே கிடக்குது, உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது. ஆ, அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவ மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை. அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார். ஐயா, இது நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் தள்ளி விடாட்டியும் கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போடு வருவோம். ஆமாம், யாருடைய நாங்கள் பயணிப்போம், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எளியவர்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம், ஏழைகளின் இந்திரலோகம், ஏழைகளின் இந்திரலோகம். DTI இந்திய ஜனநாயக புலிகள், சத்தமா சொல்லுங்க மேன், கழுத புலி மாதிரி சொன்ன இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாமா?
பசியில் இருக்கோம் நாங்கள், பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம், எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க, இனிமேல் விட மாட்டோம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும். ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும். மறுபடியும் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னப்பா பண்றது? போன தடவை திரிசாக வச்சு இந்த பக்கத்துல இருந்து என்னை மாட்டி விட்டீங்க. ஐயோ ஐயோ, அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுகிறேன். ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும், அதை எடுத்துறேன். கட்சி நடத்த காசு வேணாம ஐயா. வாங்க வாங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சப்போர்ட்டுக்கு நாங்க யார்கிட்டயும் போக மாட்டோம், இரு கதைகளும் திறந்தே இருக்கின்றன. நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம், எங்களுடைய குழுவினை சந்திக்க இருக்காங்க. அதனால் யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம். கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் கட்சி பணி தான் அதிகமாக இருக்கும், நடிப்பில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும்னு சொன்னார். திரைக்கலைகள் அதிகமாக கவனம் செலுத்துறாரு, நீங்களும் அப்படி? முடியாது, முடியாது. இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றது நடிக்கலாம், ஆனால் இப்போ தீவிரமாக இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏண்டா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு, கால் வச்சாச்சு, இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது. வாழ்ந்த நாட்கள் எதுக்கும் வாழ போகிறது ரொம்ப குறைவு இல்லையா? இது ஐயா எங்கே பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள். ஆமாம், 75 வயசு, என்னோடய காசாளர். அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். உங்கள் ஆதரவு வேணும், நன்றி. ஒரு லாஸ்ட் கேள்வி, வால் போஸ்டில் நீ கோட் ஷர்ட் போட்டுருக்கீங்க, மற்றவங்களை மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அட்டை அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், போஸ்டரில் கொஞ்சம் வித்தியாசமாக அரசியல் வச்சு கையெழுத்து கும்பிடுற மாதிரி அந்த மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? நல்லது, நல்லது. சகோதரர் என்ன சொல்கிறாரு, ஓட்டு வாங்க போகிறீங்க, நீங்கள் இப்படி கும்பிட்ற மாதிரி ஏன் போடலை? திரிசா கூட இந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க? இழுக்கிறாரேப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? பதில் சொல்ல விடுங்க, இன்னும் சொல்லலைங்க. தள்ளுப்பா அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அது நானாக இருக்க விரும்புகிறேன். நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன். ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா? நமக்கு வேலை செய்யலை, அதுக்கேற்ற உடைகளை உடுத்திருப்போம். அந்த வெள்ளுடை அணிந்து இது தான் அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும் இல்லையா? மனசு வெள்ளையாவா இருக்கு, மனசு வெள்ளையாவா இருக்கு. மது அமலுக்கா? தெரியாம சொல்றேன், மது விளக்கு எங்கிறது முழு மது விளக்கு தமிழ்நாட்டில். ஆமா, அவரை திருத்துறதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது மதுவை ஒழிச்சிடணும். இப்பவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவர் வச்சுருக்காருங்க ஐயா. என் படத்தில் சங்கத்துக்களை இருந்தனால வந்து சேர்ந்தாங்க, அவரை மதிக்கிறேன். அவர் தொழில் செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. மது பிரிவு விழிப்புணர்வு சங்கம் ஏதோ வச்சுருக்காங்க, அதெல்லாம் மது ஒழிச்சிட்டா ஒழிஞ்சிட போகுது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, இல்லை சொல்கிறவங்க வேண்டுகோள். ஆமாம் ஆமாம், வேண்டுகோள் இங்கே வைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட்டாவாக மாறுது, இப்போ கட்டடங்களாக மாறுது, எது எப்படி இருந்துட்டாலும் சரி, தமிழக அரசு உடனடியாக பனைமரங்கள் தனைமரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும், வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கரில் 20 தென்னைமரம் 20 பனைமரம் நடணும்னு அமல்படுத்தணும், சட்டம் போடணும். தயவு செஞ்சு நாங்கள் வந்து அதை அமலுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா மது ஒழித்த பிறகு 13 வருஷம் ஆகும் பனைமரங்கள் பயன்பாட்டுக்கு வர.
தென்னமரம் 6 வருஷத்தில் வந்துடும். இந்த பாருங்க, சுற்றி தென்னமரம் 20 வச்சது இன்றைக்கி 5 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது கல் வந்து கல்லுண்ணாண்மை சொல்லத்தான் செய்கிறாங்க. அது ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை புட்டியில் அடைச்சி நல்லபடியாக பண்ணி குடி அடிமையானவங்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஐயாவுக்கு 82 வயசு. வாங்க ஐயா, வாங்க 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 ஐயா, வாங்க தலைவர், வாங்க வாங்க. ஏ தண்ணி கொடுங்கப்பா, ஒரு வாய் தவச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க நீங்களே. நீங்க இப்படி செய்வீங்கன்னு தான் நான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, வாங்க. பரவாயில்ல, இந்தியா முழுமைக்கும் உள்ள தண்ணி உள்ள தேசிய கொடியின் தண்ணி. வாங்க கேளு, கேளுங்கய்யா, கேளுங்கய்யா. அமைதி, அமைதி. நானே பேசுகிறேன், வேற யாரும் பேச விரும்புகிறீங்களா? ஆ, எங்கே அவர் சிவா இல்லையா? நன்றி. ஆ, சொல்லுங்க. நன்றி, பாராட்டுகிறேன். பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு அண்ணன் இறந்து விட்டார். உட்காந்தே பேசலாம், உட்காந்தே பேசலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் காமிச்சிருங்க, அப்படியே போயிட்டு வாங்க. ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும், இல்லை இல்லை இருக்கட்டும். கொடியை அப்புறப்படுத்தக்கூடாது. அது இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, வாங்க வீட்டில் இல்லை, இப்படியே வாங்க. நான் அப்படியே பேசு, அப்படியே பேசு, வேகமாக பேசுவோம். திரு ஆண்ணான் அவர்கள், பை பை எடுக்காத, பை பை. மன்சூர் அலிகள் அண்ணா அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர். அவரை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்துக்கே தெரியும் மிகவும் எளிமையானவர், மிகவும் யதார்த்தமானவர். யதார்த்தமான வார்த்தைகளை மக்களுக்காகவும் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜாதி மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு எல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். யதார்த்தமா பேசி இந்த நாட்டிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் மக்களுக்காக. அவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். இன்றைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னது போல ஒரு வெற்றி அரசியலை அவர் காண வேண்டும் என்று நான் இந்த உங்களுக்கு சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பாஜக வந்து தங்களோட பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. அயோத்தியில ராமர் கோயில் தொடங்கப்பட்டது கூட, கட்டி முடிக்கப்பட்டது கூட அரசியலுக்காக தான், ஆன்மீக இல்லைன்னு விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ராமராஜ்யம், என்னுடையது ராவண ராஜ்யம். ராவணன் இல்லாம ராமாயணம் முழுமை பெறாது. நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே, அது கதையோ இதிகாசமோ புராணமோ, நாங்கள் அதை மதிக்கிறோம். குசு குசு என்று பேசுவதை நிறுத்தவும். முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார். அவர்களை நான் ராமராஜ்யத்தை, இந்த ராவண ராஜ்யம் வாழ்த்துகிறது. ஏன்னா இந்த ராவணன் 14 வருடங்கள் சீதா பிராட்டியை பத்திரமாக பாதுகாத்தவன். அதனால் இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்கனால் முடியும். ராவணனும் ராமனும் சேரலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க. எங்கள் தமிழக மற்றும் அனைத்து தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினரின், பழங்குடி மக்களின், தலித்துகளின் உரிமையை வென்றெடுக்க இந்தியா முழுமைக்கும் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பயணிக்கும், பொறுப்பாளர்கள் நியமிக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மறுபடியும் விடவே மாட்டேங்கிறேன். நாங்கள் வந்து குழு முடிவு பண்ணுவோம். நாங்கள் வந்து சும்மா இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது. நாக்கு சப்பு கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் இன்னும் சொல்லட்ட ஆரம்பிக்கல, சொல்லட்ட ஆரம்பிக்கல. சாட்டைய களத்தில் சந்திப்போம். யாரு கூட முடிவெடுத்து தானே சேர முடியும். நான் தனி ஒருவனாலாம் முடிவெடுக்க முடியாது. இது மக்களுக்கான அதிகாரம். இதை தொடர்ந்து எங்கள் இந்த ஏழை மக்களை ஏமாத்திட்டு இருக்க யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.
மறுபடியும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பதிவாகணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரக்கு பின்னாடி எத்தனை முஸ்லீம்கள் தலித்துகள் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்தவங்கெல்லாம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அமித்ஷாவா யார், அமீர் ஹம்சா. அது அதுக்கு முன்னாடி பார்க்க போனால் 1920களிலேயே நம்ம இது நடந்துச்சு பாருங்கள், பஞ்சாபில் ஜாலியன்வாலா பாக். அப்போவே கூட சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னபடி அப்போவே சுதந்திரம் வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் காந்தியார் அதுக்கு கைதாகி பல வருடங்கள் நேரும் காந்தியின் செயலில் இருந்து அதை அனுபவிச்சு, ஏன்னா எல்லா விளக்காண்டுகளும் போட்ட போட்டில் அதை திருப்பி தாக்குனாங்க பாருங்கள், அந்த இதில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரித்திரம் நானும் படிச்சிருக்கேன். சுபாஷ் சந்திரபோஸ் விட்டு போச்சு, நாங்கள் அடுத்த இதில் மேலே சேர்த்துருவோம். கட்சியின் லெட்டர் பேட்டில் இருக்குது, கண்டிப்பாக அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் இருக்குது. காந்தியார் இல்லைன்னெல்லாம் சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தம். ஆளுநர் அவர்கள், எங்களுடைய கோரிக்கை அதுதான். அதாவது நான் யாரையும் நியாயமாக தான் பேசுவேன், எதுக்கோ வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுநர் இங்கிட்டு போகிறார் அங்கிட்டு போகிறார், இங்கிட்டு 100 வண்டிகள் அங்கிட்டு 100 வண்டி, பெரிய போலீஸ்காரங்க, பெரிய இராணுவம், துணை இராணுவம். அங்கே போய் பார்த்தா 40 வருஷம் முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்போ நான் தனியாக போவேன், கவர்னர் பார்க்கணுன்னா நேராக போவோம், வருகை பதிவேட்டில் பேர் எழுதிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க, அழகாக சாலில் போட்டு பார்த்துட்டு வருவோம், தனி ஒருவனாக நடந்து போவோம், ஒரே ஒரு ஆள் வெளியே இருப்பான், உள்ளே 2 பேர் இருப்போம். இப்போ போய் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் பவுண்ட்ரி மாதிரி, அந்த பார்டர் மாதிரி, அதை சுற்றி அப்படியே கப்பா எத்தனை அந்த வெப்பாங்களை குறுக்க, அதுக்கு பேர் என்ன, பேரிகேட், 100 கணக்காக நிற்குது, இங்கிட்டு 100 போலீஸ் அங்கிட்டு 100 போலீஸ், அவர் போகிறார் எதுக்கு போகிறார், ஆளுநருக்கு வெளியே என்ன, சாமி கும்பிட போகிறார், ஷாப்பிங் போகிறார். அதுக்கு இந்த அரசியலே நாங்கள் இந்த டிடிஐ வேறு இருக்கோம், நாங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த பாதுகாப்பு படை, பூனைப்படை, எலிப்படை, பிளாக் இதெல்லாம் இருக்காது. எளிமையாக இருப்பேன், வேணால் ஒரு ஆள் வேணால் கான்ஸ்டபிள் கூட வாங்க வச்சுக்கோங்க பதிவு பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஒரே ஒத்த வண்டி போதும் எங்களுக்கு, தனியாக போவோம், ஒரு வண்டி வேணால் வரலாம், அமைச்சர் ஆகும் பட்சத்தில். அதனால் ஆளுநர் சொன்னது ஒரு தனிப்பட்ட ஒரு இதோட சொல்கிறாங்க. ஆளுநர் எந்த காலத்துலையும் நாங்கள் வந்தாலும் சரி, அவர் இருக்க வேண்டிய இடம் 650 ஏக்கர் பூமி, 6000 மான்கள், ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கார் மனுஷன். நான் 98லேயே போராடினேன், போராட்டமும் என் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியும், சின்ன பசங்க நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களோ தெரியாது, 35 பேர் கைதானே, சரிங்களா, கிரிக்கெட் விளையாடினேன் ஆளுநர் மாளிகை முன்னாடி. அப்போ வந்து பிவி இருந்தாங்க, பாத்திமா பிவி, திமுக அரசு என்ன இங்கேயே கைது பண்ணிருச்சு, கிரிக்கெட் ஆட போனோம். எதுக்காகனா ஒலிம்பிக்கில் அப்போ தகரம் கூட வாங்கலை, அங்கே வந்து 100 ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, கபடிக்கு இது கட்டுங்க, எல்லாம் கிரிக்கெட் இது கட்டுங்க, ஆடிட்டோரியம் கட்டுங்க, பயிற்சி கொடுங்கன்னு. இப்போது நடிகர் சங்கத்துக்கு நான் சொல்கிறது கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி உலகத்தரத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் பசங்களுக்கு, புரியுதுங்களா, 700-800 பேர் சாப்பிட்டுட்டு போகணும் நடிகர்கள் தினமும் அங்கே, அந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சேன். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர், அவர் எப்படி செத்தாருங்கிறத இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ராஜ்ய பரண சூத்திரமையா, அது இப்ப பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன கேட்டீங்க கேளுங்க ஐயா, சுருக்கமாக வாங்க, ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆமாம் ஐயா, ஒரு மனுஷர்வழிக்கான எதையும் நான் வரவேற்க முடியாது. அது வந்து கடந்த காலத்தவர்கள், சுதந்திரத்துக்கு அப்புறம் எது எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும். அதுக்கடுத்து அங்கே எந்த விதமான கோயில்களும் இல்லை, அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு. அது ஆயிரக்கணக்கான மக்களை பழி வாங்கி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க, அதுக்கான அவசியமே இல்லை, அந்த மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, எளிதாக்கணும். பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கே நாக்பூரில் அந்த காலம் RSS-காரங்க, அந்த சாவர்கரோ யாரோ ஒருவர் வந்து இந்து தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பான், இந்து தான் இதாக இருப்பான் அப்படின்னு, ஏன்னா அப்போ வந்து முகல்ஸ்டேருந்து தான் இவங்க ஆட்சியை பறி கொடுத்தது. பெரிய நீண்ட கதை, நாள் கணக்காக பேச வேண்டியது இங்கே கேட்டது. அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது,
கல்லை வந்து நம்ம இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம். கல்லில் கடவுளை பார்க்குற நாம் வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனாக நீங்கள் கடவுளை பாருங்கள். குழந்தைகள் தான் கடவுள், குழந்தையின் சிரிப்பே கடவுள். அதனால் சகோதரத்துவம், சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ், யூனிட்டி, இன்டிவர்சிட்டி. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். இப்போ அவரவருக்குள் ஈச் ஃபார் அதர், ஆல் ஆல் ஃபார் ஈச், அதுதான். அதனால இது மரங்களை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. நாங்கள் இப்போது தேர்தல்னு வந்துட்டனால களத்தில் இறங்குறோம். எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம். மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது, அதுதான் எங்கள் நோக்கம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி ஆர் லான்ச்சிங் த பார்ட்டி, லான்ச்சிங் த பார்ட்டி Democratic Tigers of India. For India, Democratic Tigers of India. DTI. DTI for the people, by the people, and from the people. நன்றி நன்றி வணக்கம். இப்போ நல்லா பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. என்ன பாய், பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஐயா உங்க புண்ணியம் தான், உங்க ஆசீர்வாதத்துல தான் நாங்க